சரி ஏற்கனவே பிரகனண்டா இருந்த ரெண்டு பேரே மருத்துவர்கள் வந்துட்டு கொரோனா இறந்துருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலையில இப்ப இந்த விஷயங்களும் நடக்குது இது உண்மையிலே வேதனை அளிக்கின்றது ஏற்கனவே கர்ப்பிணி டாக்டர்கள் இரண்டு பேர் கடந்த மூன்று வாரங்களில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார்கள் இந்த நிலையில் அதுவும் எங்கள் பிஜிஸ் மருத்துவ பட்டமேற்பு மருத்துவர்கள் தான் தமிழகம் முழுக்க இருக்கும் அரசு மருத்துவ கல்லூரிகளின் பில்லர்ஸ் முதுகெலும்பு எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் 24 மணி நேரம் இயங்குவதற்கு உழைத்தவர்களுக்கு கடைசியாக தரக்கூடிய பரிசு என்பது கவுன்சிலிங்ல இருந்து வெளியே துரத்தி விடுவதா இது நிச்சயமாக மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உரிய நியாயத்தை வழங்குவார்கள் மகப்பேறு விடுமுறை எடுத்த மருத்துவர்கள் தொடர்ந்து கொரோனா பணியில் ஈடுபட தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இது போன்று அவர்களை மனதை நோகடிக்கும் வேளைகளில் ஒரு சில அதிகாரிகள் இருப்பதால் இதை நாங்கள் மாண்புமிகு அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகின்றோம் அரசு மருத்துவர்களின் நீண்டகால கோரிக்கைகளில் ஒன்றான மருத்துவ பட்ட மேற்படிப்பு முடிக்கும் அரசு மருத்துவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை புதிய ஆட்சி அமைந்ததும் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டமைக்காக நாங்கள் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து எங்கள் நன்றியை தெரிவித்தோம் அதுவும் கடந்த 3 ஆண்டுகளாக மறுக்கப்பட்டு வந்த அந்த கவுன்சிலிங் தற்போது நேர்மையாக வெளிப்படையாக நடத்தப்படுகிறது என்பதில் டாக்டர்கள் ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியையும் இந்த அரசுக்கு நன்றியையும் தெரிவித்த வண்ணம் உள்ளோம் இருப்பினும் இங்கே இந்த மருத்துவ கவுன்சிலில் ஒரு சிறு குறை இருப்பதை மாண்புமிகு அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகின்றோம் அதாவது மெட்டர்னிட்டி லீவ் எனப்படும் மகப்பேறு விடுமுறை எடுத்துக்கொண்ட பெண் மருத்துவர்கள் 12 பேருக்கு இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என்பது ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது இதற்கு முன்னர் கவுன்சிலிங் நடந்தபோது இந்த மாதிரியான விதிமுறைகள் இல்லை அதாவது இந்த மே 31க்கு பிறகு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுபவர்களுக்கு இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என்று சொல்கின்றார்கள் இது எந்த வகையில் நியாயம் இன்னும் சொல்லப்போனால் இந்த 12 மருத்துவர்களும் உதாரணத்துக்கு 3 வருடம் படிக்க வேண்டிய கோர்ஸை அந்த மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்கொண்டதால் 4 வருஷம் கழித்துதான் தேர்வு எழுத வருகிறார்கள் நான் ஒரு வருடம் அவர்களுக்கு காலதாமதமாக தேர்வு எழுத வருகிறார்கள் அந்த தேர்வுக்கான அனுமதியும் வழங்கப்பட்டு விட்டது ஆனால் கலந்தாய்வில் மட்டும் அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள் அதாவது ஒரு வருடம் தாமதமாக வருவதால் அவர்கள் அவர்களுடைய பேச்சில் உள்ள அந்த சீனியர்ஸை தாண்டி இப்போ ஜூனியர்ஸுக்கு கூட தான் வர்றாங்க நீங்கள் இப்போவும் வரக்கூடாது 4 வருஷம் இல்லை 5 வருஷம் கழித்து தான் அடுத்தது கவுன்சிலிங்னா இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக கொரோனா சமயத்தில் பல்வேறு குறிப்பாக கடந்த ஆண்டு சிறை கைதிகளை கூட விடுதலை செய்தாங்க 10வது வகுப்பு வரை எல்லாருக்கும் பாஸ்னு சொல்கிறாங்க ஆனால் உயிரை பணய வைத்து பணி செய்யும் மருத்துவர்களுக்கு தரக்கூடிய பரிசு என்பது கடைசியாக மெட்டர்னிட்டி லீவ் மகப்பேறு விடுமுறை எடுப்பது தவறா என்று கேட்கிறார்கள் நாங்கள் அப்போ வந்து கவர்மெண்ட் டாக்டர் ஆகிட்டா நாங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதா நாங்கள் குழந்தை பெற்றுக்கக்கூடாதா நாங்கள் ஏற்கனவே நிறைய தியாகம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த அளவுக்கு எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது இந்த அரசாங்கம் குறிப்பாக மருத்துவர்கள் மீது மரியாதையும் அக்கறையும் வைத்துள்ள மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான இந்த அரசு எங்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதிக்கு
உடனடியாக நீதி வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். டாக்டர் பெருமாள் பிள்ளை தலைவர் அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு டிஎம்ஏ பாத்தீங்களா என்ன சொல்றாங்க? டிஎம்ஏ பார்த்தோம். டிஎம்ஏ என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சிருட்டு இவங்களுக்கு தனியாக நாளைக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், அந்த சீனியாரிட்டி பேசிஸில் எல்லாரோடும் கவுன்சிலிங் நடந்தால் தான் அதுக்கு பேர் வந்து கவுன்சிலிங், அதுதான் வந்து சீனியாரிட்டிக்கு மதிப்பு இருக்கும். எல்லாரும் எடுத்துக்கொண்ட பிறகு அங்கே இருக்கிற மிச்ச மீதி இடங்களில் இவங்களுக்காக ஒரு கவுன்சிலிங் நடத்துறதுன்னா அதுக்கு பேர் என்னது? ஸோ அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னோம்.